வச்சகுருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மாதிரி சுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் 115 நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிப்போம், அப்பொழுது நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம். மகிழ்ச்சியுடன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் அப்போஸ்தலர் 14:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன்னது வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நன்றி. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம்.
இந்த 115வது வாரத்திலும் கூட ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வசனம் அப்போஸ்தலர் 16:31 வசனம். அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கிறிஸ்தவருடைய சாரக மந்திரமே விசுவாசம். விசுவாசம் என்பது கிறிஸ்தவர்களின் சுவாசமாக இருக்க வேண்டும். இதைத்தான் வேதம், வேதத்தின் அதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் கீழே பூமியின் மீதெங்கும் நாம் ரட்சிக்கும்படிக்கு இயேசுவின் நாமம் மட்டுமே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமம் மட்டும்தான் நம்மை ரட்சிக்கும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, இந்த விசுவாசம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வரும். இயேசு என்னும் நாமத்தை நாம் விசுவாசித்து நாம் உச்சரிக்கும் பொழுது, விசுவாசித்து நாம் செயல்படுத்தும் பொழுது, அது நமக்கும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சொல்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக நேரங்களில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இயேசு என்ற அந்த வார்த்தைக்கே ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலங்களிலே ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இந்த பிசாசுகளையெல்லாம் விரட்டுவதற்கு அதிகமாக பயப்படுவார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் இயேசுவே என்று சொல்லி தன்னுடைய பயம் நீங்குவதற்காக அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசுகளும் அலறி ஓடுகிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் பெரிய பெரிய ஊழியக்காரர் சொல்லியிருந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அப்படியே இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லி, ஒரு நல்ல காரியங்கள் ஏற்படுகிறது சொல்லி நாம் பார்க்குறோம். பாருங்கள், இயேசுவை விசுவாசித்தால் மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போக முடியும். என்ன சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கார், நானே வாசல் சொல்லி சொல்லியிருக்கார், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினத்தில் வரான்னு சொல்லியிருக்கார். அப்படின்னாலே ஆண்டவரை விசுவாசித்தால் மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஒரு சமயத்தில் பிலிப் ப்ரூக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிஷப் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப காலம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்துவிட்டு இப்போது மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவர் மரணப்படுக்கையில் ரொம்ப சீரியஸாக இருந்தனால யாரும் அவரை வந்து பார்க்க வேண்டாம், தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லி அவரே சொல்லிட்டாராம், யாரும் என்னை பார்க்க வந்தால் வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் ஒருவர் வந்தாராம், அப்போ இன்னார் வந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் கட்டாயம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். என்னன்னு சொல்லி கேட்டால் சார், இங்கஸ்தால் சொல்லக்கூடிய ஒரு நாத்திகவாதி, பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் போட்டு அவர் எல்லா இடத்துலையும் சொல்வாராம், தேவன் என்பது கிடையாது, அதெல்லாம் சும்மா பொய் மூடத்தனம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த புரூக் சொன்னாராம், அவரை உடனே வர சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே சரி அப்படின்னு சொல்லி அவரை உள்ளே வர விட்டாங்களாம். வர விட்டவங்க இவருக்கு ரொம்ப சந்தோஷம், யாரையும் பார்க்க விடலை, நம்ம மட்டும் பார்க்க விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாராம். அந்த இங்கர்சால் அலெக்ஸ் புரூக்ஸ் தான் கேட்டாராம், யாரையுமே பார்க்க விடலையாமே, நீங்கள் என்னை மட்டும் ஏன் பார்க்க விட்டீங்க அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், நான் எல்லாரையும் இறந்த பிறகு பரலோகத்தில் பார்த்துருவேன், ஆனால் உங்களை பார்க்க முடியாது, ஏன்னா நீங்கள் தேவன் இல்லைன்னு சொல்கிறவர்கள், ஆனால் அப்படினாலே உங்களை பார்க்க முடியாது, ஆனால் அப்படினாலே அதான் நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்பினேன், இந்த நேரத்தில் தான் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதான் இயேசுவை இல்லாமல் யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பொல்லாத நோய்கள்லேருந்து, எல்லாத்துலேருந்து விடுதலை தாக்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு வழியாக இருக்கிறார். அருமையான வழி அப்படின்னாலே, நானே வாசல், என் வழி வாசல் வழியாக ஒருவன் உட்பெடுத்தால் அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த காரியங்களை நாம் எப்போதும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் மட்டும்தான் தேவனுடைய வயமையை நாம் காண முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையானவருடைய அப்படின்னாலே நம்ம எப்போதும் ஆண்டவுடைய விசுவாசித்து அப்படி நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்போது நம்மை தயார்படுத்திக் கொள்வதாக இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் மட்டும்தான் நாம் நீதிமானாக ஆக முடியும். நீதிமான் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆபிரகாம் வந்து விசுவாசித்தான், ஆகையினால்தான் அவன் அவனுடைய மகனை பலியிட துணிந்த போதும் கூட அவன் நினைச்சுக்கிட்டே இருந்த விசுவாசம், ஆண்டவர் வந்து பலியிட விடமாட்டாருன்னு சொல்லி விசுவாசித்தான். ஆகையினால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுடைய மகனையும் காப்பாற்றி கொண்டான் நம்முடைய விசுவாசத்தினாலே. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்து வரும்பொழுது நாம் ஆண்டவர் நம்ம இதிலிருந்து விடுவிப்பான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய காரியங்கள் நம்முடைய செயல்படுவதற்கு அது அதிக உதவியாக இருக்கும். அநேக நம்ம வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது, அநேகருடைய விசுவாசம் அவிசுவாசத்து நிமித்தம் அவரால் அற்புதங்கள் செய்ய முடியாமல் போயிட்டுன்னு சொல்லி, ஆண்டவராலேயே அவிசுவாசத்தினால அற்புதம் செய்ய முடியாமல் போயிட்டான், ஜனங்கள் அவிசுவாசங்களாக இருந்தனால. அது அப்படின்னாலும் நம்ம விசுவாசிப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
பாராட்டும் சத்தியம்.